இப்போ நம்ம இட்லியை இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 இட்லி எடுத்திருக்கேன். அடுத்து நமக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன 2 மிளகாய். அடுத்து நான் ஒரு உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்மால் சைஸ் போதும். இப்போ நான் பேனில் ஆயில் சேர்த்து நல்லா சுட பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இட்லி இதோட சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த ஷேப்பில் கட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் அது நல்லா பொரிஞ்சு வரும் ரெண்டு பக்கமும். நான் இப்போ 3 இட்லி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுவே நம்ம ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு வரும். இட்லி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, இது ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பொறிச்சு இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, அந்த மசாலா ஐட்டம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் வாசனைக்காக. சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம் ஏன்னா வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ இது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிடுத்து. நெக்ஸ்ட்டு 2 சின்ன மிளகாய் போட்டுக்கலாம், ஏன்னா மிளகாய் அதிகமாக வேண்டாம், ஏன்னா மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சில்லி பவுடர்லாம் வேண்டாம். கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி போடலாம். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போறோம். அடுத்து நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போறோம். உருளைக்கிழங்கு வேக வைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம சின்ன பீஸா கட் பண்ணி இருக்கிறதுனால வதங்கும் போது அதுவே நல்லா வெந்துடும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜீரக பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம், என்னென்னா கரம் மசாலா. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அந்த மசாலா பொடியெலாம் ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் அது நல்லா வேகும். ஏன்னா ஆயில் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி எண்ணெயாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட் இதில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இல்லாட்டினா 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா இட்லி நல்லா அந்த புளிப்பு டேஸ்ட் தாங்கும். அடுத்து நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இட்லியும் இதோட சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். இட்லி நம்ம அப்படியே கட் பண்ணி போடலாம், ஆனால் ஒரு டேஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி முறுமுறுன்னு இருக்கும். இட்லினா ஒரு மாதிரி மாவு டைப்பாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த மசாலா வந்து நல்லா அந்த இட்லியில் ஊறணும் இல்லையா, அதனால் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போ சிம்மில் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுத்து. இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அந்த மசாலாவோட சேர்த்து. இதை நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு. ஸோ இது கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் முன்னாடியே போட்டக்கூடாது, கடைசியில் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு ஸ்பைஸியான ரொம்ப டேஸ்டான ஒரு மசாலா இட்லி ரெடி ஆயிடுத்து. உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.